உலகெங்கும் உள்ள சேஷ பக்தர்களுக்கு மாடம்பாக்கம் பதினெண் சித்தர் சக்திபீடத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கங்கள். இப்பதினெண் சித்தர் சக்திபீடத்தை உருவாக்கியவரும் ஆலயத்தின் ஸ்தாபகருமான குருஜி கேவிஎல்என் சர்மா அவர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கும் உற்சவ மூர்த்திகளாக பதினெட்டு பஞ்சலோக சிற்பங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. அவரது ஆலோசனைப்படியாலும் சேஷ பக்தர்களின் உதவியாலும் பஞ்சலோக சிற்பங்கள் உருவாக்கம் கும்பகோணத்தில் தலைசிறந்த சிற்பியின் கைவண்ணத்தில் உருவாக ஆரம்பித்துள்ளது. இதோ இப்போது நீங்கள் பார்ப்பது மாடம்பாக்கம் பதினெண் சித்தர் சக்திபீடத்தில் எழுந்தருளியிருக்கும் சித்தர்களின் உருவப்படங்கள். இவற்றையும் நேர்முக தரிசனத்தையும் ஆதாரமாக வைத்து சிற்பியின் கைவண்ணத்தில் பஞ்சலோக சிற்பங்களுக்கு முதல் வடிவாக மெழுகுச் சிலைகள் செய்யப்பட்டன. அவற்றை இப்போது நீங்கள் காணலாம். மெழுகு சிலைகள் செய்து முடிக்கப்பட்ட பின்னர் குருஜியின் ஆலோசனைப்படி வடிவ திருத்தங்கள் செய்யப்பட்டு முழுமையடைந்தன. அதன் பிறகு அவை தஞ்சை காவேரி கரைசல் மண்ணால் மோல்டு எடுக்கப்படுகின்றன. அதை நீங்கள் இப்பொழுது காணலாம். பிறகு மண்ணால் மோல்டு எடுக்கப்பட்ட சிலைகள் யாவும் காய வைக்கப்பட்டு பின்னர் வெப்ப மூட்டம் போட்டு சுட வைக்கப்படுகிறது. அதன்பின் தேவையான பஞ்சலோகங்கள் கொண்டு வரப்பட்டு அவை உருக்கப்படுகின்றன. இப்போது பஞ்சலோகம் காய்ச்சும் இடத்தையும் காய்ச்சப்படுவதையும் உருகுவதையும் நீங்கள் காணலாம். இப்போது மண் மூட்டம் போடப்பட்ட மண் மோல்டுகள் மண்ணில் புதைக்கப்பட்டு பஞ்சலோக எரிகுடம்பு ஊற்றுவதற்கு வாய்ப்பகுதி அமைக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் காணலாம். இப்போது பஞ்சலோகம் உருக்கப்பட்ட குழம்பு மண் மோல்டுகளில் ஊற்றப்படுவதை நீங்கள் காணலாம். சில நாட்களுக்கு பின்னர் மண் மோல்டுகள் உடைக்கப்பட்டு பஞ்சலோக சிலைகள் எடுக்கப்பட்டு நேர்த்தியாக வடிவ வேலைகள் இழைக்கப்பட்டு மாடம்பாக்கம் பதினெண் சித்தர் சக்திபீட ஆலயத்தை வந்து அடையும். அன்பர்களே, பக்தர்களே, தங்களின் அளவற்ற பஞ்சலோக சிற்ப கைங்கரியத்தாலும் நன்கொடையாலும் தான் இந்த பெருமுயற்சியில் குருஜியால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. தொடர்ந்து தாங்கள் நன்கொடை அளிக்கலாம். குருஜியின் நல்லாசி உங்களுக்கு என்றென்றும் உண்டு. வாழ்க வளமுடன்.